புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் என்கிற ராஜா பிரபல ரவுடி. இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது இவருக்கும் மற்றொரு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கண்டக்டர் தோட்டத்தைச் சேர்ந்த ஸ்டிக்கர் மணி என்பவருக்கும் இடையில் விரோதம் ஏற்பட்டது. இதனால் இருவரும் சிறையிலேயே அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இருவரும் தற்போது சிறையில் இருந்து வெளியில் வந்துள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ராஜ்குமார் தனது நண்பருடன் சேர்ந்து ஸ்டிக்கர் மணியை அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டிக்கர் மணி ராஜ்குமாரை பழிவாங்க முடிவெடுத்தார். அதன்படி நேற்றைய முன்தினம் இரவு நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள அரசு பள்ளி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த ராஜ்குமாரை கொலை செய்யும் முயற்சியில் ஸ்டிக்கர் மணி, கோவிந்தசாலையைச் சேர்ந்த சஞ்சய்குமார், ஆட்டுப்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி, நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த வீரமணிகண்டன், கோவிந்தசாலை கபாலி, நோனாங்குப்பம் சஞ்சய், சூர்யா மற்றும் சிலர் சேர்ந்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் உருளியன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்ததும் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முற்பட்டனர். அதில் பால்ராஜ், சசிகுமார், மணிகண்டன் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர். மற்றவர்கள் தப்பியோடிவிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடிய மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். போலீசார் சரியான நேரத்தில் அங்கு சென்றதால் கொலை சம்பவம் தடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.